வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், 2024 ஆண்டுக்கான பொங்கல் பரிசில் என்னெல்லாம் வழங்கப்படும்னு சொல்லிட்டு புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2024 ஆண்டு பொங்கல் பரிசாட்டு என்னெல்லாம் பொருட்கள் வழங்கப்படும்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு அதுக்கான அரசாணையை வெளியிட்டுறியாங்க. ஸோ இந்த அரசாணை எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2/1/2024 தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்க அந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பொங்கல் பரிசாட்டு 2024 ஆண்டு என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசாக தொகுப்பின் தலா 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படும் சொல்லிட்டு அந்த அரசாணையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, அதுக்கப்புறம் 1 கரும்பு வழங்கப்படும் சொல்லிட்டு அவங்களுடைய அரசாணையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இன்னும் பொங்கல் பரல் வழங்குவதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறனால ரொக்க பணம் வழங்குவாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடும். ஸோ இப்போ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, அதுக்கப்புறம் 1 கரும்பு தான் வழங்கப்படும் சொல்லிட்டு அவங்களுடைய அரசாணையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாலெல்லாம் அமௌண்ட் கொடுத்தாங்க, இந்த வருடம் அமௌண்ட் கொடுப்பாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு இனி பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ அதற்கான அப்டேட் வரும்போது அதற்கான வீடியோ நம்ம சேனலில் பதிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு பண்ணால் 11.85 லட்சம் பேருக்கு அவங்களுடைய பார்த்தீங்கன்னா இனிப்ப இறுதி எஸ்எம்எஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் அதற்கான தொகை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. இனி அதுக்கு மேலே அவங்க காலம் நீட்டிப்பது கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு தான் இந்த மகிழ்ச்சியான செய்தி வந்துருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் மேல்முறையீடு பண்ணி யாரெல்லாம் தகுதியானோ அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபா செலுத்தப்படும் சொல்லிட்டு அஃபீஷியலாகவே அவங்க அறிவிச்சினாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு கடைசி எஸ்எம்எஸ் வரும். எஸ்எம்எஸ் வந்த பிறகு உங்களுடைய அக்கௌண்ட்டில் 10 பைசா அல்லது 1 ரூபா கிரெடிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 10-15 தேதிக்குள்ளால் உங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபா செலுத்திடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்திருக்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புது அப்டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்